ஸோ 10வது கொஸ்டினில் இருக்கும், இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். கிவ் த ஆன்சர் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஹியூமன் ஹார்ட் பீட்ஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 80 பீட்ஸ் பர் மினிட். ஹவு மெனி டைம்ஸ் டாஸ் இட் பீட் இன் அன் அவர், இன் எ டே, இன் இயர், இன் 100 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு சப் டிவிஷனு எழுதிக்கலாம். பீட்ஸ் பெர் அவர் கண்டுபிடிக்கலாம். பீட்ஸ் பெர் அவர், ஓகேங்களா? பீட்ஸ் பெர் அவர் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பீட் இருந்தது? 80 பீட்ஸ் பெர் மினிட் இருந்தது. ஒரு ஹவரில் எத்தனை நிமிஷம் இருக்கும்? 60 நிமிஷங்கள் இருக்கும். ஸோ 60 நிமிடங்கள் சேர்ந்து தான் ஒரு மணி நேரம். அதனால் என்ன பண்ண, 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன வந்துச்சு? 4800 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே, 80 60 எவ்வளோ? 80 × 60 எவ்வளோ? 4800 பீட்ஸ் பெர் அவர், ஓகேங்களா? 4800 பீட்ஸ் பெர் அவர் அப்படின்னு வந்து. சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீட்ஸ் பெர் டே, அதுக்கடுத்து ரெண்டாவது என்னது, பீட்ஸ் பெர் டே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த பீட்ஸ் பெர் அவர் முன்னாடி வந்துச்சு 4800. இது வந்து சயின்டிஃபிக்கில் எழுதணும்னா 4.8 × 10³ பீட்ஸ் பெர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரி, நெக்ஸ்ட் பீட்ஸ் பெர் டேக்கு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுச்சு, 4800 பீட்ஸ் பெர் அவர் தெரிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம் இருக்குது. அப்போ 24 மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்துச்சு? 115.00 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இவ்வளோ பீட்ஸ் பெர் டே வந்துச்சு, ஓகேங்களா? பீட்ஸ் பெர் டே அப்படின்னு வந்திருக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இதை வந்து சயின்டிஃபிக்காக எழுதணும்னா இங்கே புள்ளி வச்சு எழுதணும். அதாவது ஒன்று பக்கத்தில் புள்ளி வச்சு எழுதணும். 1.15 × 200, அதாவது இங்கே இருக்கக்கூடிய புள்ளியை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்போ புள்ளியை வந்து லெஃப்ட் சைடில் நவுத்திட்டு வந்தீங்கன்னா பாசிட்டிவ் பவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ எத்தனை ஸ்தானம் புள்ளின்னு தள்ளின்னு வந்தீங்க? எத்தனை ஸ்தானம் தள்ளிட்டு வந்தீங்க? 5 ஸ்தானம். அப்போது 10⁵ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. இவ்வளோ பீட்ஸ் பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கடுத்து மூணாவது கணக்கு, மூணாவது சப் டிவிஷன். பீட்ஸ் பெர் இயர் வேணும், பீட்ஸ் பெர் இயர் வேணும். சரி, அப்போ என்ன பண்ணுச்சு, ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு வந்துச்சு உங்களுக்கு? 1.15 இல்லாட்டி 115 × 200 அப்படின்னு வந்துச்சு. ஒரு வருஷத்தில் எத்தனை நாட்களுக்கு? 365 நாள் இருக்கா? 365 நாள் பேருங்க, பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வந்துச்சு? 4204, அதுக்கடுத்து 8000 அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இவ்வளோ பீட்ஸு பெர் இயர் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இவ்வளோ பீட்ஸ் பெர் இயர் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே புள்ளி இருக்குன்னு அர்த்தம். இந்த புள்ளி நவுத்திட்டு வந்து என்ன பண்ணணும், இங்கே வைக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புள்ளியை நவுத்திட்டு வரீங்கன்னா நீங்கள் பவர் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் பவராக போடணும். அந்த பவர் என்ன வரீங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 தள்ளி வந்தீங்க. அப்போது பவர் 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ 4.204 8 × 10⁷ அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து என்னது, 4.2048 × 10⁷ பீட்ஸ் பெர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கோம். இப்போ 100 வருஷத்துக்கு என்ன பண்ணோம், 100 வருஷத்தில் எவ்வளோ துடிக்கும், அதாவது ஒரு மனிதனோட வாழ்நாள் முழுக்க எவ்வளோ துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பீட்ஸ் பெர் 100 இயர், ஓகேங்களா? அப்போ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 4.2048 × 10⁷. 100 வருஷம் என்ன பண்ணோம், 10² அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. 10² தானே 100. அப்போ வந்து 7 பெருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ண கூட்டணும், பேஸ் வந்து காமனாக இருக்க பட்சத்தில். அப்போ வந்து இது என்ன ஆகிடும், 7 + 2 = 9 ஆகிடும். 4.2048 × 10⁹ பீட்ஸ் பெர் 100 இயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 4.2048 × 10⁹ பீட்ஸ் பெர் 100 இயர். இவ்வளோதான் ஆன்சர்.